வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டியரிங் வந்துட்டேன். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் லோடு பார்த்தீங்கன்னா உடனே லோட் ஆயிடுச்சு, அதனால் நான் என்னால் போக முடியல. வேற ஆள் ஆனந்தனும் வேற ஆள் தான் போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஈச்சர் வண்டி வந்து ஜாயிண்ட்டு கட்டாகி நம்ம வீட்டு பக்கமே கட்டாகி நின்றுச்சு. அது வந்து பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அது போய் இன்றைக்கி ஃபிட் பண்ணுறாங்க, அது போய் பார்க்கலாம் வாங்க. போனாங்களா? நானும் என் மகளும் தான் அங்கே போகிறோம். அங்கே போகலாங்களா? எங்கள் அண்ணன் பையனும் வரானாமோ, அவனையும் கூட்டு போவோம். நம்ம வீடு பார்த்தீங்களா? நீ பாய் போ, பாய் கடவு செப்பலாங்களாங்க. ரியான் வா வா சீக்கிரம். இந்த வண்டியோடைய தாங்க இந்த ஜாயிண்ட்டு கட் ஆகி போச்சு. அது எல்லாம் பேரிங்லாம் கொட்டி போச்சு. பார்க்கலாம் பார்த்தீங்களா, கழட்டி விட்டுருக்கா. இது நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே வர வழியில் அப்படியே பிடிங்கி நின்றுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கும் பிடிங்கி நின்றுதுக்கும். அப்படியே பொறுப்பாக நகர்த்திட்டு வந்து நிப்பாட்டிட்டோம். கிட்டத்தட்ட பேர் பார்ட்ஸ் மட்டுமே எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுங்களா? நான் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த பேர் பார்ட்ஸோடு காட்டுறேன். பழசு பார்த்தீங்களா எப்படி தேஞ்சிருந்தது, சுத்தமாக பல் உள்ளெல்லாம் தேஞ்சு போச்சு. தெரியுதுங்களா? இது இன்னும் ஹைட்டாக இருக்கும், ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் மெக்கானிக்கு. ஆனால் இவ்வளோ தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் போயிட்டு பேப்பர்ஸ் கடையில் ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த பேரிங்கு அப்புறம் இந்த பிளான்ச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது உங்களுக்கு தெரிஞ்சு இது என்ன அமௌண்ட்டு ப்ரைஸ் வரும், பார்ட் நம்பர் வச்சு நம்ம கேட்டோம்னா சரியான ப்ரைஸை தெரிஞ்சுக்கலாம் தானே. பார்ட் நம்பர் வச்சு கேட்கும்போது ஓல்டு டைப் தான், இது புதுசாக வாங்கிட்டு வந்தது. இது இந்த வண்டியிலிருந்து கழட்டின பேர் பார்ட்ஸ். இதெல்லாம் போயிடுச்சுங்க பார்த்தீங்களா, போயிடுச்சு. இது ஒன்று தான் அங்கே கிடைக்கல, இதுலேயும் அடிபட்டுருக்கு. தெரியுதுங்களா? இதுலேயும் அடிபட்டுருக்கு. இது ஒன்று தான் கிடைக்கல. இதே மாட்டுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்களா தெரியல. மெக்கானிக் வந்துட்டுருக்காராம்மா. அப்புறம் இது அந்த பேரிங்னு நினைக்கிறேன், இது இதுவும் போயிட்டு இருந்துச்சு. மொத்தம் ஒரு 4000 5000 செலவாச்சிங்க. எனக்கு பில்லு என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்குது, நம்மளுடைய வண்டியும் இல்லை, அது ஃப்ரெண்டுடைய வண்டி தான். பாருங்கள் இதில் எப்படி தெரிஞ்சிருக்கு, நல்லாவே தெரியுது. தெரியுதுங்களா? புதுசாக என்னென்ன வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வண்டி உள்ளே ஏறுறோம் இல்லையா, அதுக்கு அந்த கைப்பிடி ஒரு 2 கைப்பிடி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொருளும் போயிட்டுருந்துச்சு பழசு. இது புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த லப்பர்லாம் அதில் கட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது என்ன, இது லிக்யூடுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதுக்கு அந்த இது லப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதுதான் அந்த லிக்யூடு. அப்புறம் இந்த பேரிங் அதில் ஸ்க்ரூலாம் இருக்குது. பேரிங் தான் நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணுவோம், ஸ்க்ரூலாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, பேரிங் தான். என்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் ஃபஸ்ட்டு வண்டிக்கிட்டு வந்த உடனே ஒரு பொருள் காட்டினோம் இல்லைங்களா, அந்த பீஸ் இது. புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொருள், இந்த ஸ்டெப் கரெக்டாக இருக்குங்களா? அதில் இந்த பழசில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே தேஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது அனபாண்டு பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அது ஒட்டுறதுக்கு. அப்போ இது எதுக்கு அந்த ஓ நெட்டுங்க போல்ட்டுங்கெல்லாம் டைட் பண்ணக்குள்ளே இது போட்டு டைட் பண்ணுவாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பேரிங் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பேரிங் வருமா, உள்ளேயும் வெளியேவும் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஜாயிண்ட் பிடுங்கிறது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ச
சரி எடுத்து வச்சிடலாம், மெக்கானிக் வந்ததுமே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா உள்ள, இதுதான் பல்ல அடிபட்டுருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். உள்ளகிற அந்த பேரிங் போயிட்டுருக்குதுங்க, இந்த பல்லெலாம் ஒன்றும் அடிபடலை, உள்ளகிறது தான் இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது கழட்டின நெட்டுங்க போல்ட்டுங்களும் வச்சுருக்கோம் பாருங்க, இது அப்படியே கொட்டிடுச்சு. அதே போல் மேலே இருக்கிறதும் போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன், லைட்டு ஆள் சேர்க்காது பார்த்தீங்களா, மேலைக்கு சேர்த்து தான் அந்த ரெண்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓல்டு மாடல், இதே தனியாக வந்துட மாட்டேங்க, வந்துடுமா வராது. இந்த எப்படி இந்த ராட் இருக்குதுன்னா, இந்த கம்பி வெல்டு வச்சுருக்கிறதுனால கரெக்டாக இதில் தொங்கிக்கிச்சு, இல்லைன்னா கீழே இறங்கிட்டுக்கோம். சரி மெக்கானிக் வரட்டும், இன்னும் வரல, வரும்னு பார்த்துட்ருக்குறோம், இன்னும் வரல. வைக்கல் லோடுக்கு தான் போகுது வண்டி, வைக்க பில்லு முடிஞ்ச நான் வைக்க பில்லு லோடுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கோம், அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் மெக்கானிக் வந்தது அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இந்த வண்டிக்குள்ளே கீழே வந்து போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, அந்த ஊமும் ஆங்கில் இருக்குது, இந்த ஊமும் ஆங்கில் இருக்குது, குனிஞ்சு தான் வரணும். எப்படி தேய்ச்சிட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து இது வரைக்கும். சரி வெளியே போவோமா, இதுவே துணி கையெல்லாம் அப்படியே கிரீஸ் ஆகிடுச்சு. நம்ம நல்ல துணி போட்டு வந்தாலே நம்ம செட் ஆகிறதுல என்ன, எல்லாமே கிரீஸ் கரை வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்டது, டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கிரீஸ் கறி ஆகிடும். சரி வெளியே போயிடுவோம். இப்போ தான் வந்திருக்காரு அண்ணன். அது எவ்வளோ ஆச்சு செலவு, அது எல்லாம் அந்த ஜாயிண்ட் வாங்கினதெல்லாம் 5400 ரூபா, 5400 ரூபா செலவாயிருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வைக்க பில்லு வந்து கட்டு ரோல் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எங்கே பாண்டிச்சேரிங்க ஏற்றிட்டு வருது, பாண்டிச்சேரி மேல்மருத்தூர் அந்த பக்கம் வந்து ஏற்றிட்டு வராங்க. இந்த தருமபுரி சரௌண்டிங்கில் ப்ளஸ் இந்த பக்கம் ஊத்தாங்கிற சரௌண்டிங்கில் யாருக்காவது கட்டுப்பில் தேவைப்பட்டால் இந்த விசிட்டிங் கார்டை நான் பேக்கில் அப்படியே காட்டுறேன், தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. பார்த்தீங்களா கட்டுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 485 லாஸ்ட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தரமான முறையில் நல்ல கட்டுப்பில்லே கிடைக்கிறதுக்கு. ஹெவி கட்டாக இருக்கும் கண்டிப்பாக, நிறைய பேர் உங்ககிட்ட பேசுவாங்க, அது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கோங்க. அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, விலை நிலவரெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அது ஏத்த இறக்க அது என்னங்க அன்னைக்கு ரேட்டு, இப்போ அடுத்த வண்டிங்கன்னா 10 ரூபா கம்மியாக தரலாம் கண்டிப்பாக. சரிங்க, அந்த ஜாயிண்ட் வந்து இன்னும் மெக்கானிக் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம், இன்னும் ஒரு 1/2 hour வரேன்னு சொல்லியிருக்காங்களா, கிளம்பிட்டு வந்துடுறேன். சரி பார்ப்போம், பட் வந்ததுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். மெக்கானிக் வராருன்னு சொல்லிட்டு சாயந்தரமே ஆயிடுச்சு, இருட்டாகக்கூடிய நேரம், இன்னும் மெக்கானிக் வரலை, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. பார்க்கலாம் காலையில் வருவாங்களா, இதுக்கு மேலே வருவாங்களான்னு தெரியல. இருட்டில் வந்தாலும் வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னைக்கு மெக்கானிக்கால் ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு. பயங்கரமான மழை அப்படியே பிடிச்சி பொழந்து கட்டிகிட்ருக்கு. வண்டி வேலை செய்யலான்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே முடியல, அந்தளவுக்கு பொழந்து கட்டிகிட்ருக்கு. வண்டி அங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஈச்சரு நாங்களும் மெக்கானிக் வருவாங்கன்னு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து இதுக்கு மேலே எங்கேருந்து வர்றது, அவ்வளோதான் நாளைக்கு தான். நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா பயங்கரமாக வேகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.